طبعا ايه تمام Vaya, nigel olduğu pero ondan sonra sorunlar kaçınmadan durumda bu soruyu parçalıyor. Sıradan alıyor durumda. Being one of the president of the city, the special guest now in our room, Mr. Murli, the under president, Nika Vicharitman, and Mr. Ganeshan, the secretary, Nika Vicharitman. You are invited to join us to celebrate this remarkable event. Thank you.
நிர்வாக உறுப்பினர் திருவாளர் ஸ்ரீரன் அவர்களை நாங்கள் மீண்டும் வரவேற்று அடுத்த நிகழ்வாக இன்றைய நிகழ்வுடைய தலைமை உரையுடன் கூடிய வரவேற்புரையினை வழங்குவதற்கு இன்றைய நிகழ்வின் தலைவர் கல்லூரிய முதல்வர் திருவாளர் சூரியநாதன் அவர்களை அன்போடு அமைக்கிறோம். இன்றைய அருமையான நிகழ்விலே நாங்கள் இன்று கலந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் ஈக்கலி நிறுவனத்திலும் சமுதாய பூர்வமாக ஆரம்பித்து வைப்பதற்காக லண்டன் மாநகரில் இருந்து இங்கு வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய லண்டன் மாணவர் ஆசிரியர் சங்கத்தினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய திருவாளர் ரவி குமாரசாமி அவர்களை ஆசிரியர் சங்கத்தின் நிர்வாக உறுப்பினரும் எங்களுடைய பள்ளியினுடைய பழைய மாணவரும் ஆகிய திரு ஸ்ரீதரன் தொழில்நுட்ப உதவிகளையும் முகாமைய உதவிகளையும் வழங்கிக் கொண்டிருக்கின்ற ஈக்கல்வி நிலையத்தினுடைய தலைவர் திரு முகாமைத்துவ உதவியினையும் தொழில்நுட்ப உதவியினையும் வழங்கியிருக்கின்ற என்னுடைய நண்பரும் இந்த ஈக்கல்வி நிறுவனத்தினுடைய செயலாளருமாய திரு டாக்டர் கணேஷ் அவர்களே, எங்கள் கல்லூரியினுடைய பிரதி அதிபர் அவர்களே, ஆசிரியர் பெருந்தவர்களே, மாணவ செல்வர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கம். உண்மையில் இந்த கல்வித்துறையை அபிவிருத்தி செய்வதற்கு இந்த ஈக்கல்வி நிறுவனமானது பெரும் பங்கேற்பு மேலும் பயன்படுத்துவதற்காகவும் எங்களுடைய பாடசாலையினுடைய கல்வியினை மேம்பாடு செய்வதற்கும் எங்களுடைய மாணவர் ஆசிரியர் சங்கம் அளவில் சேவையினை ஆக்கி வருகின்றது. அந்த வகையில் எங்களுடைய மாணவர்களுக்கு இந்த விடுதலை வழங்குவதற்கு நிதி பங்களிப்பு எல்லா மாணவர்களுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு கல்லூரியிலேதான் எல்லா மாணவர்களுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை எங்கள் லண்டன் பழைய மாணவர் ஆசிரியர்களும் செய்திருக்கின்றது. அந்த பயனை மாணவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதன் அடுத்த கட்டமாக இன்றைய தினம் இந்த ஈக்கல்வி நிலையத்தினை எங்களுடைய லண்டன் பழைய மாணவர் சங்கத்தின் என்று நாங்கள் வைக்கின்றோம். இதற்கான தொழில்நுட்பங்களையும் முகாமையும் ஆஸ்திரேலியா இந்த ஈக்கல்வி நிறுவனம் வழங்கி இருக்கின்றது. உண்மையில் அந்த வகையில் அவர்கள் இருக்கும் எங்களுடைய சமூகத்தின் சார்பாக இந்த மாணவர் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் இந்த சங்கத்திலே தெரிவித்துக் கொள்ள வேண்டும். தென்னாட்சி பிரதேசத்திலே இந்த ஈக்கல்வி நிறுவனம் முதலாளராக எங்களுடைய பாடசாலையில் ஆரம்பித்து வைப்பதை நாங்கள் பெருமை அடைந்திருக்கிறோம். சென்றதன் மூலம் செய்யப்பாடுகளை நாங்கள் செய்யும் அந்த செயல்பாடு மூலம் மாநகராட்சி மீது உங்களுடைய அளவுகளை உயர்த்துவதற்கு இது ஒரு வரப்பிரசாரமாக எங்களுக்கு அமைந்திருக்கின்றது. உண்மையில் இந்த
செயற்பாடு 2023 ஆண்டிலிருந்து நாடு கூறாகவும் தகவல் தொழில்நுட்பத்தின் ஊடாகத்தான் எங்களுடைய கல்வி செயற்பாடுகள் நடைபெற இருக்கின்றது. அதற்கு முன்னேற்பாடாக எங்களுடைய லண்டன் பழைய மாணவராட்சி சங்கம் எங்களுக்கு பல திறக்கலகை வகுப்பறைகளையும் இன்று இந்த டிவியினுடன் கூடிய ஒரு செயற்பாட்டு அறையினையும் அமைப்பதற்கு உதவி இருக்கின்றார்கள். அதுவரை உண்மையில் எங்களுடைய லண்டன் பழைய மாணவராட்சி சங்கம் எங்களுடைய கல்லூரிக்கு பல்வேறு வகையான தேவைகளை நிறைவு செய்து கொண்டு வருகின்றனர். உங்களுக்கு தெரியும் என்று எங்களுடைய மாணவர்கள் இவ்வளவு காலமும் மாலை நேர வகுப்பிலும் பசியோடு இருந்து சுருண்டு பசி வந்தால் பத்தம் பறந்துடுவார்கள். அந்த நிலையில்தான் எங்களுடைய மாணவர்கள் கல்வி கற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய நிலையிலே அந்த மாணவர்களுக்கான வசதியினை அவர்களுக்கான ஒரு மனுஷனை இந்த 1.5 மணிக்கு வழங்கி பின்னர் அந்த வகுப்பை நடத்துவதன் மூலம் மாணவர்களின் சுறுசுறுப்பாக இருந்து கல்வி கற்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த உதவியினையும் இங்கு இருக்கின்ற எங்களுடைய தலைவர் அவர்களுடைய பெரும் முயற்சியின் காரணமாகவே அது எங்கள் பாடசாலைக்கு நிறைவேறி இருக்கின்றது. உண்மையில் அவருடைய தலைமைத்துவத்தின் கீழ் எங்களுடைய கல்லூரியை ஒரு முன்னேற்ற பாதையில் கொண்டு வர வேண்டும் என்று ஒரு முழு மூச்சாக செயற்படுகின்ற ஒருவர். உண்மையில் என்னன்னு சொன்னா நான் யோசிக்கிறது என்னன்னு சொன்னா நாங்கள் கூட எங்களை பிள்ளைகள் இப்படி கவனம் இல்லை. அவர் எந்த நேரமும் எங்களுடைய பிள்ளைகளை எங்களுடைய கல்வியின் நிலையைத்தான் அதனுடைய மனதிலே நிறுத்தி தனது வீரத்தளத்தில் இருந்தாலும் சரி தான் பயணிக்கின்ற போது என்றாலும் சரி எந்த நேரத்திலே நாங்கள் தொடைப்படுத்தாலும் அவர் நாங்கள் தொடைப்படுத்தாவிட்டாலும் கூட அவர் நாளாண்டம் எங்களுக்கு தொடைப்படுத்தி எங்களுடைய கல்லூரியினுடைய செயற்பாடுகளை அறிந்து அந்த செயற்பாடுகளுக்கு ஒரு ஊக்கம் அளித்துக் கொண்டிருக்கின்ற திருவாளர் ரவி அவர்களுக்கு நான் எனது தனிப்பட்ட முறையிலே எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அதே போல அவருடைய குழுவினர் நீங்கள் எந்த நேரத்திலும் எந்த நிதியை கேட்டாலும் அந்த நிதியினை எங்களுக்கு வழங்குகிறதுக்கு அவருடைய உறுப்பினர்கள் அவர்களுக்கு பக்கவலமாக இருந்து செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில அந்த உறுப்பினர்களுக்கும் நீ வருகின்ற ஸ்ரீதர் அவர்கள் நினைக்கின்றேன் 2018 அப்படி காலப்பகுதியில இந்த பிரதேசத்துக்கு வருவது வந்து எங்களுடைய அந்த காபூதா உயர்தரத்திலே கல்வி கற்கின்ற மாணவர்களுக்கான நிதி வழங்கல் வைபவத்தில் என்னை அவர் கண்டிருக்கின்றார். அதே போல பிறகு ஒரு முறை எமது பாடசாலைக்கு விளைய வந்திருக்கிறேன். பாடசாலைக்கு எங்கள் பாடசாலைக்கு இந்த வயது மக்கள் இழந்து ஒரு பள்ளி நாங்கள் தயாரித்துக் கொண்டு மாணவர்களாகிய நீங்கள் ஆசிரியர்களும் இந்த ஈகத்தின் செயற்பாட்டிலே நீங்கள் முன்னுரமாக செயற்பட்டு எல்லா மாணவர்களுக்கும் இப்ப எங்களுடைய பாடசாலையிலே கணித ஸ்டூடியோ லப் சென்டர் அதாவது கலனி அற அதே போல இந்த இயற்கை நிலையம் இவை ஒரு மினைத்திறனான செயற்பாடாக என்ன நேற்றைய தினம் கூட எங்களுடைய வினைக்கல்வி பணிப்பாளருடைய பிழைக்கல்வி பணிப்பாளர்கள் வருகை தந்து எங்களுடைய இந்த 2 அறைகளையும் பார்வையிட்டு எங்களுக்கு ஒரு திருப்திகரமான ஒரு நல்ல செய்தியை சொல்லிக் கொண்டு வருகிற 5 பாடசாலையை தான் ஒரு வினைத்திறனாக செயற்படுகின்ற நான் காணக்கூடியதாக இருக்கின்றது எனக்கு கூறி சென்றிருக்கின்றேன். அதே போல இந்த எங்களுக்கு கிடைக்கின்ற இந்த பணத்திலே ஒரு வினைத்திறனான முறையிலே நாங்கள் செயற்படுத்தி இதில் மாணவர்கள் பயன் பெற்று எங்களுக்கு தேவை எங்களுடைய கல்வி பெறுகின்ற உயர்வு ஆகவே அந்த கல்வி பெறுபேறு உயர்வுன்ற போது மாணவராகிய நீங்களும் பயன்பெறுவீர்கள். எங்களுக்கு இந்த உதவிகளை வழங்குகின்றவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். அந்த மகிழ்ச்சியின் மூலம் இன்னும் எங்களுடைய பாடசாலைக்கு சிறந்த உதவிகள் கிடைக்க வழியாக இருக்கும். அந்த வகையில நான் நீண்ட நேரம் எனது தலைமை உரையை நீட்டாது இத்துடன் என்னுடைய தலைமை உரையை நிறைவு செய்வதற்கு முன்னர் மீண்டும் மீண்டும் இந்த டோசா தெரிவித்து இவ்வாறான உதவிகளை இந்த 2 அமைப்புகளும் தொடர்ந்தும் எங்களுடைய கல்லூரிக்கு வழங்க வேண்டும் என்று அன்பாக கேட்டு அவருடைய சேவை மேலும் வளர எல்லாம் வல்ல இறைவன் அவருக்கு அவர்களுக்கு பிரதேசத்தை நல்ல ஆசிரியையும் வழங்க வேண்டும் என்று இறைவனை வாழ்த்து விடைபெறுகின்றேன். நன்றி வணக்கம். கூடிய தலைமுறை வழங்கி சென்றிருக்கின்ற
இன்றைய நிகழ்வுடைய தலைவர் அவர் தமது மனமாக நன்றிகள். அடுத்த நிகழ்வாக டொஸ்டா யூபி கல்வி எக்ஸலன்ஸ் சென்டர் என்று பெயர் தாங்கப்பட்ட இந்த அறை இப்போது திறந்து வைக்கப்படுகிறது. பல பேருக்கு அது தெரிந்தாலும் டொஸ்டா என்கின்ற போது டி என்பது டிபிள் கோலேஜை குறிக்கின்றது, ஓ என்பது ஓல் ஸ்டூடெண்ட், டி என்பது டீச்சர், ஏ என்பது அசோசியேஷன். ஆக அதை சேர்த்துதான் நாங்கள் அதை டொஸ்டா என்று நாங்கள் அழைக்கின்றோம். யூகே என்பது கிடைத்த சிங்கம் பல பேருக்கு தெளிவாக இருந்தாலும் தலைவர் திருவாளர் குமாரசுவாமி வவிச்சலம் அவர்களை அன்பு அழைக்கிறோம். சரி நேரம் Yes,
வணக்கம் மாணவர்களே, நாங்கள் தரம் 11 உள்ள மெய்யெண்கள் எனும் பாடப்பிறப்பை பற்றி நாங்கள் இன்று கவனிக்க உள்ளோம். தரம் 11 முதலாவது பாடப்பிறப்பாக உள்ள மெய்யெண்களை பற்றி இன்று நாங்கள் கற்போம். அலகு 1 மெய்யெண்கள். நாங்கள் உடனடியாக செய்தோம். இந்த பாடசாலையின் கல்வி சிராதரத்தை கூட்ட வேண்டும் என்று சொல்லி ஒரு முடிவெடுத்திருந்தோம். அதற்காக நாங்கள் தெரிந்து கொடுக்காமல் எல்லாருக்கும் கொடுப்போம் முடிவை யூகே டோஸ்டா முடிவெடுத்து எல்லோருக்கும் வழங்கியிருந்தோம். அத்துடன் சென்று விடாமல் இந்த ஈக்கல் எக்ஸலன்ஸ் சென்டரை டோஸ்டா யூகே ஸ்தாபித்துள்ளது. ஏனென்றால் மென்மேலும் நீங்கள் அதன் மூலம் பல அகலங்களை அடையணும் என்று சொல்லி இந்த உயர்ந்த வசதிகளை உள்ளடக்கிய நிலையமாக ஆரம்பிக்கப்பட்ட உள்ளிட்டு உங்களைப் போல நானும் நமது டோஸ்டா உறுப்பினர்களும் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த டோஸ்டா யூகே ஈக்கல்வி எக்ஸலன்ஸ் சென்டரின் பிரதான குறிக்கோள்களாவன யாழ் ரிபக் கல்லூரி மாணவர்கள் தற்போதைய நவீன தொழில்நுட்பத்தை வெற்றிகரமாக பயன்படுத்தி தமது கற்றலை விருத்தி செய்து எதிர்கால உலகை தலைமை தாங்குவர்களாக மாறல். யாழ் ரிபக் கல்லூரி ஆசிரியர்கள் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மாணவர்களுக்கு கற்பிப்பதற்கு தேவையான தமது வாண்மைத்துவத்தை விருத்தி செய்தார். டொஸ்டா யூகேயால் மாணவர்களின் கல்வி முற்றெடுத்ததற்கு அல்லாது ஆசிரியர்களின் வாண்மைத்துவ விருத்தி ஏற்பாடு செய்யப்படும் கருத்தரங்கு மற்றும் கலந்துரையாடலுக்குரிய நிலையமாக செயற்படுதல். டொஸ்டா யூகே யாழ் ரிபக் கல்லூரியின் அபிவிருத்தி செயற்பாட்டுக்குரிய இணைப்பு நிலையமாக செயற்படல். அன்பான மாணவர்களே, இந்நிலையத்தை நீங்கள் உங்கள் கற்ற செயற்பாட்டின் மிகவும் கவனமாக பயன்படுத்தி உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு கையளிக்க வேண்டும். மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான எண்ணங்களையும் திட்டங்களையும் கனவுகளையும் நிஜமாக உற்சாகத்துடனும் அர்ப்பணிப்புடனும் ஒரு குழுவாக இயங்கும் கல்லூரியின் முதல்வர், பிரதி சார், ஊழியர்கள், பெற்றோர்கள் அனைவருக்கும் எமது நன்றிகள். இத்திட்டத்திற்கு நிதியை நாம் வழங்கியுடன் இத்திட்டத்துக்கான உபகரணங்களை வழங்கிய இக்கல்வி நிறுவனத்துக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பிரதமர் விருந்திற்கான உரிய ஆட்சி அமர்ந்திருக்கின்ற யூகேனுடைய தலைவர் திருவாளர் குமாரசுவாமி பிரதிசல் அவர்களுக்கு நமது அனுமதி. தொடர்ந்து இசோட உரையினை ஆற்றுவதற்காக டொஸ்டாவினுடைய முன்னாள் தலைவரும் இப்போதைய நிர்வாக உறுப்பினருமாகிய திருவாளர் எஸ் ஸ்ரீகன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். கலந்து தாங்கியிருக்கும் கலந்த ஆசிரியருக்கும் இங்கே இருக்கும் டீச்சர் மாணவ மாணவிகளுக்கும் எனது வணக்கங்கள். நானும் இந்த ஸ்கூல்ல 1971 படிச்சிருந்தேன்.
Yes, my sweet days here. உள்ளெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு பழைய நினைவுகள் வருதா இருக்குது. இந்த இகல்வி திட்டத்தை பற்றி நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். இது ஒரு நவீன முறை. நாங்கள் இருந்தபோது இப்படிப்பட்ட சலுகைகள் இருந்ததில்லை. நாங்கள் புக்ஸை தான் வச்சு பல முறை மரணம் செய்து தான் பாஸ் பண்ணோம். இப்போ உங்களுக்கு இருக்கிற இடத்திலிருந்தே நீங்கள் படிக்கக்கூடிய ஆற்றலை பெறுகிறீர்கள். இது ஒரு நல்ல விஷயம். நீங்கள் விரும்பின நேரம், நீங்கள் விரும்பின சப்ஜெக்டை விருப்பமான முறையில் நீங்கள் அதை பயந்து கொள்ளலாம். இதனுடைய முழு பயனையும் எப்படி நீங்கள் அடைய முடியுமோ அது உங்களில் தான் தங்கி இருக்குது. நீங்கள் எப்படி அதை பாவிக்கிறீர்கள் என்றதை பொறுத்திருக்குது. இதால நீங்கள் முழு பேருமே ஒரு நிலையை அடைய முடியும். அதாவது இந்த பெஸ்ட் ரிசல்ட் நீங்கள் அடைய முடியும். உங்கள் முயற்சி இது சரியான முக்கியம் இந்த விஷயத்துல. இது ஒரு ஆரம்பம். இந்த ஆரம்பம் நீங்கள் எடுத்து செல்ற வழியில தான் தங்கி இருக்குது. உங்களுக்கு பின்னால வர்ற மாணவர்கள் எப்படி அதை பாதிக்க போறார்கள்ன்ட்டு நீங்கள் அவர்களுக்கு முன்னோடிகளாக இந்த இதை ஆரம்பித்திருக்கீங்கள். அந்த விஷயத்துல நீங்கள் தான் முதல் முறையாக இதை பாவிக்கிறீர்கள். இப்போ இது இப்படிப்பட்ட படிப்பினைகள் தான் இந்த ஃபியூச்சர்ல தொடரும். முந்தைய மாதிரி பழைய சிஸ்டங்கள் ஸ்கூல்ஸ் அண்ட் தென் யூனிவர்சிட்டி அப்படி நீங்கள் இன்ஜினியராக வர முடியுமா, டாக்டராக வர வேண்டுமா, அக்கௌண்டன்ட் ஆக வர வேண்டுமா, எந்த துறையிலையும் எந்த ப்ரொஃபஷன்லையும் உங்களால் வர முடியும். உங்களுக்கு தான் தங்கி இருக்கு. அதுக்குரிய சலுகைகள் இப்போ தாராளமாக இருக்கின்றது. இது ஒரு ஆரம்பம். ஓலவெல் நீங்கள் இவன் ஏ லெவலாக இருக்கட்டும், ஈவன் உங்களுக்கு ப்ரொஃபஷனல் லெவலில் இப்போ டிகிரியாக இருக்கட்டும், அது கூட உங்களை கற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் இதை சரியான நீங்கள் பயன்படுத்த இது வந்து உங்களுக்கு பிற்காலத்திலும் அது உதவி செய்ய வேண்டாம். பிகாஸ் இட் இஸ் த வே த எஜுகேஷன்ஸ் ஆர் மூவிங் தான். ஸோ உங்களுக்கு அது ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயம். இது இதுக்கு உங்களோட பேரண்ட்ஸும் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைக்கும். நீங்கள் இதை நல்லபடியாக பாவீங்க. இதோட நீ மட்டும் நிற்காமல் உங்களுடைய ஸ்போர்ட்ஸ் துறையிலும் அதுகளையும் கொஞ்சம் பங்கு பற்றுங்க. ஐ ஹவ் டு என்ஜாய் யுவர் லைஃப் ஆஸ் அ ஸ்டூடெண்ட், நாட் ஓன்லி எஜுகேஷன் பட் எவ்ரி திங் எல்ஸ் அஸ் வெல், ஸ்போர்ட்ஸ் அண்ட் அதர் திங் தட் வில் ரியலி மேக் யூ அ பெட்டர் பர்சன் ஓ பெட்டர் என்ஜாய்மெண்ட் இன் யுவர் லைஃப் ஃபியூச்சர். நன்றி, முடிச்சு கொள்றேன். தேங்க் யூ. எங்களுடைய பழைய பணியேற்று இசோட உரையாற்றி இருக்கின்ற டிரஸ்டாளுடைய முன்னாள் தலைவரும் இன்னார் மத்திய குடும்பமாகி திருவாரூர் உணவுக்கு நன்மாந்தர்கள். அடுத்த நிகழ்வாக சிறப்பு விருந்தினர்களை இடம்பெற இருக்கின்றது. சிறப்பு விருந்தினர்களை வழங்குவதற்காக டாக்டர் பி கணேசன் அவர்கள், செயலாளர் இகல்வி சேரிட்டி ஃபண்ட் ஆஸ்திரேலியா என்று ஜூம் செய்தி மூலமாக எங்களோடு இணைகின்றார். நன்றி அனைவருக்கும். நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதாங்க? நன்றி. இந்த திறன் வகுப்பலை நிகழ்வுக்கு தலைமை தாங்கும் அதிபர், பிரதம விருந்தினர் ரவி மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் ஸ்ரீ மற்றும் அவர்கள் அனைவருக்கும், அதிபர் மற்றும் ஆசிரியர்கள் மாணவர்கள் அனைவருக்கும் எனது சிறந்த அந்த கால நேர வணக்கங்கள். மாணவர்கள் கன நேரம் வெளியிலே வெயிலே நிற்கிறபடியால் நான் ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே பேசுவதாக உத்தேசம் இல்லை. முக்கியமாக நான் சொல்ல வந்த விஷயங்கள் வந்து இந்த அவர்கள் டோஸ்டா என்னை கேட்டார்கள், நாங்கள் மாணவர்களுடன் நேரடியாக இங்கிருந்து கற்பிக்க ஆர்வலாக உள்ளோம்,
அதற்கான வழிமுறை என்ன என்று சொல்லி கேட்டிருந்தார்கள். அப்ப அதுக்கு நாங்கள் சஜஸ்ட் பண்ணினது இப்படியான ஒரு முறை. அது மாத்திரமல்ல, இந்த இந்த அதுக்கு மாத்திரமல்ல, இந்த இந்த கருவிகள், இந்த இந்த ஹார்ட் டிரைவ், இந்த ஒரு மினி பிசி என்று கொடுத்துருக்கின்றோம், அது இந்த ஹார்ட் டிரைவில வந்து முதலாம் ப்ரீ ஸ்கூல்ல இருந்து ஏஎல்லுக்கு வரையின் தேவையான எத்தனையோ பாடங்கள் அதுல இருக்கின்றன. ஒரு 1 TB ஹார்ட் டிரைவ், அதிலே ஒரு பென் டிரைவிலே நாங்கள் கொடுத்த போது, விரல்களிலே கொடுத்த போது கிரேட் 10 and 11 மாத்திரம்தான் கொடுத்திருந்தோம். அதுவும் அதுக்கு தக்கதாக, அதுன்ற கெப்பாசிட்டிக்கு தக்கதாக கணிதம் என்றால் ஒரு ஒரு நாங்கள் இ கல்வியின் தயாரித்த கணிதம். ஆனால் இந்த ஹார்ட் டிரைவிலே கணிதத்திலே அந்த இப்போ உதாரணத்துக்கு ஒரு பாடம் போட்டார்கள் எண்கள் என்று சொல்லி, அதை 3-4 நிறுவனங்கள் தயாரித்த பாடங்கள் அதில் இருக்கும் இந்த ஹார்ட் டிரைவிலே. இபி எஜுகேஷனா இருந்தேன், டிபி எஜுகேஷனா இருந்தேன், என்ஐஏ இருந்தேன், யாழ்ப்பாணம் கல்வி அமைச்சு தயாரித்து, அப்படி பல பேர் இதில் இருக்கும். அது விரும்பினதை எடுத்து மாணவர்கள் ஆஃப்லைன்லேயே இணைய தேவை இல்லாமலேயே கற்பிக்கலாம், கற்கலாம், கற்பிக்கலாம். ஆசிரியர்கள் ஆசிரியர் வராட்டி ஆசிரியர்கள் இன்றைக்கு இந்த பாடத்தை போடுங்கொண்டு இன்னொரு ஆளை சொல்லிவிட்டு போகலாம். அப்படியான வசதிகள் எல்லாம் இருக்கின்றது. ஐடியலாக அந்த ஆசிரியர்கள் இதில் உள்ள இப்போ வந்து முக்கியமாக இது நீங்கள் ஓஎல்லுக்கு தான் பாவிக்கக்கூடும், ஆனால் மற்ற எல்லா வகுப்புக்கும் தேவையான பாடங்களை நீங்கள் இதிலிருந்து கொப்பி எடுத்து வேற வேற கண்ணிகளிலே போட்டு மற்ற வகுப்புகளையும் பாவிக்க செல்லலாம். அது மாத்திரமில்லை, காலப்போக்கிலே டொஸ்டாவின் உதவியோடும் வேறு நிறுவனங்களின் உதவியோடும் நீங்கள் ஒவ்வொரு வகுப்புக்கும் இப்படியான வசதியை செய்து கொடுக்கிறது தேவையாக இருக்கும். ஏனென்று சொன்னால் இதை ஒரு ஒன்று உங்களுக்கு காணாது. கல்விதான் நமக்கு நமது செல்வம். எங்கு போனாலும் அதை அளிக்க முடியாது. இந்த நாட்டுக்கு சென்றாலும் உங்களாலே அந்த கல்வியை பணமாக, அதாவது என்கேஷ் பண்ண முடியும் என்றதையும் சொல்லிக்கொண்டு, கல்வி கல்வி கல்விக்கான சகல இதையும் முயற்சிகளையும் நீங்கள் அவர்களை செய்து கொடுக்க ஒன்று கேட்டுவிட விடுகின்றேன். நன்றி, வணக்கம். மூலமாக சிறப்பு பெறுவதற்கான சிறப்புடைய செயலாளர் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தலைவர்
தொடர்ந்து நமது அன்பான அழைப்பை ஏற்று திசூர விழுந்ததாக கலந்து புறப்பட்டுக் கொண்டிருக்கின்ற முன்னாள் தலைவரும் தற்போதைய மத்திய உதவி குழுக்களுமாகிய திருவாரூர் ஆசிரிய சகோதரத்துடைய தலைவர் திருவான கீஸ்வரப்ப இல்ல வழியா இருக்கு இருக்காது சார் நல்லா இருக்கு இல்ல அது ஓகே நல்லா இருக்கு நன்கு உழைக்கான நேரம் இன்றைய நிகழ்வினுடைய விருந்தினர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் அனைவருக்கும் எனது இந்நேர வணக்கம். உண்மையிலேயே சாபகத்தில் திருப்பக கல்லூரியை பொறுத்தவரை இன்றைய நாள் ஒரு முக்கியமான நாள். தொடர்ச்சியாக நாங்கள் இ லேர்னிங் என்று சொல்லப்படுகின்ற அந்த இ உலகத்துக்குள்ளே நாங்கள் நுழைந்து கொண்டிருக்கின்றோம். அதனுடைய ஒரு மற்றொரு படியாக நாங்கள் இன்று இந்த கஸ்டா ஜூகே இ கல்வி எக்ஸலன்ஸ் என்ற எங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைந்திருக்கின்றது. இதற்கு பூரணமான நிதி அரசனை வழங்கிய கஸ்டா ஜூகே அவருடைய தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் அங்கத்தவர்கள் அனைவருக்கும் நாங்கள் நன்றியை தெரிவிப்பதோடு இது தொடர்பான மேனேஜ்மெண்ட் அது தொடர்பான ரிசோர்சஸ் வழங்கிய இ கல்வி சேரிட்டி ஃபண்டுக்கும் ஒரு மனமார்ந்த நன்றிகள். ஆக இரண்டு கைகளும் இங்கு இணைக்கப்பட்டிருக்கின்றது. பினான்சியல் ரீதியாக டோஸ்ட் அணைந்திருக்கின்றது. மேனேஜ்மெண்ட் ரிசோர்சஸ் சம்பந்தமாக நாங்கள் இ கல்வி ஆக எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி. மாணவர்களாகிய நாங்கள் ஒரே நேரத்தில் எங்களுக்கு இரண்டு உதவிகளும் இங்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பாக நாங்கள் எல்லோரும் தெரியும், வெளிநாட்டில் இருப்பவர்கள் பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியிலும் குளிர் என்பதை பொருட்படுத்தாது அவர்களுடைய பணத்திலே நாங்கள் கற்க வேண்டும் என்பதற்காக எங்களுக்கு செய்கின்ற இந்த உதவி. அந்த உதவியை நாங்கள் மனதில் இருத்தி நன்றாக படித்து நீங்களும் நாளைக்கு ஒரு நல்ல நிலையில் வருகின்ற போது இதே போன்று பாடசாலைகளுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்கள் இதை செய்கிறார்கள். ஆக இந்த பாடசாலை சமூகத்தின் சார்பிலே மாணவர்களாய உங்கள் சார்பிலே பெற்றோர்கள் சார்பிலே அவர்கள் இருவருக்கும் நமது மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இத்தோடு இந்த நிகழ்வு இனிதே நிறைவேறுகிறது. நன்றி, வணக்கம்.